Hi students, 12th standard business max chapter 2 exercise 2.11. Students, nama last class la third sum complete pannitom, now fourth one. Inda sum oda inda exercise complete aagudhu. Right, limit of the sum find pannom. Three sums complete pannitom, ungalku easy a irukum, but inda sum naane ungalku work out pandren. Integration 0 to 1 x square dx idu question la koduttaanga, appadi nama eduthutom. Idhula lower limit upper limit, lower limit 0, so a is equal to 0, upper limit 1, so b is equal to 1. H is equal to b minus a divided by n, so 1 minus 0 divided by n, bring in our answer 1 by n. And f of x, the value is another f of x, but f of x is equal to x square. Now we formula apply panano, but we find mana for f of a plus rh. So f of a வந்து 0 plus r into h, r அப்படி இருக்கு, h பாத்தீங்க அப்படினா 1 by n, so f of r by n, clear ஆயிச்சா? But நீங்க questionல பாத்தீங்க அப்படினா இங்க x square, so இங்க x இருந்தா இங்க x square, அப்ப இங்க என்ன இருக்கு அது square வரணும், அப்ப r by n இருக்கு, so r square by n square, clear ஆயிச்சா? இப்ப நம்ம என்ன பண்ணிரலாம், இந்த ஃபார்முலா எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிரலாம். பிஃபோர் ஆஃப் எக்ஸாம்ல கொடுத்துட்டோம் இல்லையா, நல்ல ஈஸியா இருக்கும் இல்லையா. டைரக்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு, லிமிட் n டான்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்மா r = 1 to n into 1 by n r ஸ்கொயர் பை n ஸ்கொயர். இந்த டம் பார்த்தோம் இல்லையா, அதே இந்த டம் கொடுத்தாச்சு. ரைட், இப்ப நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்க n டான்ஸ் டு இன்ஃபினிட்டி நான் பிஃபோர் ஆஃப் சொல்லியிருக்கேன், 1 by n வந்தா தான் நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண முடியும், அப்பதான் நமக்கு 0 வரும், ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். டைரக்டா இன்ஃபினிட்டி அப்ளை என்ன சார் ஆகும் அப்படின்னா நமக்கு இன்ஃபினிட்டி வேல்யூஸ் கிடைக்கும், சோ அதுக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ரைட், இப்போ லிமிட் n டான்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்க பார்த்தோம் அப்படின்னா 1 by n கியூப், இது எப்படி சார் வந்தது, இந்த n into n ஸ்கொயர் n கியூப், சிக்மா r = 1 to n into r ஸ்கொயர். யாருக்கு பதிலா என்ன அப்ளை பண்ணலாம்னா n அப்ளை பண்ணலாம், அப்ப n ஸ்கொயர் வருது. அப்ப n ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா வரும், 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் பிளஸ் n ஸ்கொயர். இந்த ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம், n இன்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 த ஹோல் டிவைட் பை 6. சோ அதை அந்த ஃபார்ம் அப்ளை பண்ண போறோம் பாருங்க. சோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை n கியூப் இன்டு n into n plus 1 into 2n plus 1 divided by 6. Clear ஆயிச்சா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த n plus 1ல இருந்து ஒரு n காமனா எடுக்கிறோம், இந்த 2n plus 1ல இருந்து ஒரு n காமனா எடுக்கிறோம். எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்க ஒரு n இருக்கா, அப்ப n into n into n, so அப்ப n cube, so அப்ப என்ன பண்ணிரலாம், இத கேன்சல் பண்ணிரலாம். இப்போ பேலன்ஸ் இருக்குது இங்க 1 plus 1 by n into 2 plus 1 by n. இந்த டிவைடில் இருக்க 6 இஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ அப்போ 1 பை 6 வெளியில் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணலாம், லிமிட்டை அப்ளை பண்ணலாம். அப்போ n டான்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க 1 பிளஸ் 1 பை இன்ஃபினிட்டின்னு வரும், ஸோ இங்க என்ன ஆயிரும், 0 ஆயிரும், ஸோ அப்போ 1 மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 பை இன்ஃபினிட்டி 0 ஆயிரும், ஸோ அப்போ 2 மட்டும் இருக்கும். ஸோ 2 இன்டு 1 2 தான், அப்போ 2 டிவைட் பை 6 இதை கேன்சல் பண்ணலாம், 3 டைம்ஸ் வரும். So answer is 1 by 3. Clear right sir? Right sir. First one note pannikirunga. So in the sum oda ungalku mudinjadhu. So idha nam direct ah pota easy ah potralam, just vena neenga verification pannikalam. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர் நம்ம அந்த லிமிட் அப்ளை பண்றதுக்காக அந்த 1 பை n கொண்டு வரோம், சோ அதனால என்ன பண்றோம், நம்ம n காமனா எடுத்துறோம், சோ லாஸ்ட்ல கேன்சல் பண்ணி ஆன்சர் கொடுத்துறோம் 1 பை 3. சோ இத வெரிஃபிகேஷன்ல நீங்க போட்டுக்கலாம், போட்டீங்கன்னா இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.